हाय हेलो फ्रेंड्स, वेलकम टू शिवा चित्रा होम कुकिंग। ना उंगलुडैय शिवा पेसुरेंगे। इन्निक्कु नम्म पार्क्क पोर रेसिपी एन्नन्नु पाथीना करुप्पु उल्थंगंजिंग। वांगा वीडियोक्कुल्ल पोलाम। उडैच्चि तोल उलुंदु ओरु टम्ளர் எடுத்துக்கங்க। கருப்பு உளுந்து அதே டம்ளர்ல 1/2 டம்ளர் அரிசி எடுத்துக்கறங்க। ரெண்டுத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க। கழுவி எடுத்துட்டேன். நீங்கள் உளுந்து கூட பச்சரிசி வேணாலும் பச்சரிசி சேர்த்துக்கோங்க। எந்த அரிசியில் வந்து இந்த உளுந்தங்கஞ்சி செஞ்சாலும் நல்லா இருக்குங்க। கடையில் நீங்கள் கருப்பு உளுந்துன்னு தனியாக கேட்டு வாங்கிக்கோங்க, முழு உளுந்து இல்லைங்க, உடச்ச உளுந்து வாங்கிக்கோங்க। இந்த மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க। ஒரு குக்கர் வச்சுக்கோங்க, அதல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க, நிறைய வேண்டாம்ங்க। இஞ்சி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க। இந்த உளுந்தங்கஞ்சி சாப்பிடுறதுனால பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி சமயத்துல இடுப்பு வலி போக்குங்க, வயிறு வலியும் இருக்காதுங்க। கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணுங்க। தண்ணி சேர்த்துக்கோங்க। அது மட்டும் இல்லாம வளர குழந்தைங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு பேருமே சாப்பிடலாங்க, வளர்ச்சிக்கான திறனை இது கொடுக்குதுங்க। வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த உளுந்தங்கஞ்சி நம்ம எடுத்துக்கணுங்க। எலும்பு தேய்மானம், இடுப்பு வலி உள்ளவங்க, நம்ம வீட்டில் எல்லாருமே வயசானவங்கலேருந்து பெண்கள்லேருந்து எல்லாருமே இதை சாப்பிட்ணுங்க। சாப்பிட்டா இடுப்பு வலியிலேருந்து எதுவுமே இருக்காதுங்க। இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியையும் உளுந்தையும் சேர்த்துக்கலாங்க। கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க। கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க। இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாங்க, கஞ்சி மாதிரி நல்லா வெந்து வரட்டும், குக்கர் விசில் வரட்டுங்க, அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கட் பண்ணி வச்சு தேங்காய் சேர்த்துக்கோங்க, காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க, சும்மா வெறுமனே தவாவில் மிக்ஸ் பண்ணி விடுங்க। இந்த துவையலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு இட்லி தோசை கூட யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க। பச்சை வடை போகிறதுக்காக நல்லா பொன்னிறமாக வதக்கி விடுங்க। காரம் உங்களுக்கு தேவைன்றவங்க இன்னும் ரெண்டு காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க, அவ்வளோதாங்க, இந்த பதத்துக்கு இருந்தால் போதுங்க। நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூடு ஆறினதுக்கப்புறமா அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க। இந்த துவையலை நம்ம தண்ணி விட்டு அரைக்கக்கூடாதுங்க, புளி கரைச்சல் இருக்குங்க, அதை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க। கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்க, நம்மளோட துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது தாளிப்பு எடுத்துக்கலாங்க. 4 பல்லு பூண்டு சேர்த்து இன்னொரு வாட்டி நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கலாங்க, அவ்வளோதாங்க, நம்மளுடைய துவையல் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷர் போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள், ப்ரெஷர் குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. நம்மளுடைய கஞ்சி சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க, அவ்வளோதாங்க,
இந்த கஞ்சி கூட அந்த துவையல் வச்சு சாப்பிடுங்க, சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா வாசனையே பெருங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, உளுந்து எல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்குதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க நம்மளுடைய உளுந்தங்கஞ்சி தேங்காய் துவையல் சூப்பராக ரெடியாக இருக்குங்க. வாங்க சாப்பிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.